வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சி யார் என்ன கேட்டாலுமே பெரிய அளவில் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கான மே மாத பலனை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. நண்பர்களே, இந்த பதிவு ராசி மற்றும் நட்சத்திரம் அதோட கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதம் நண்பர்களுக்கு பொருந்துங்க. இந்த மாதத்துக்கு ரிஷபராசிக்கான கிரக நிலைன்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான், லாபஸ்தானத்தில் புதன் ராகு பகவான், செவ்வாய் பகவான், அயன சயன போகத்தில் சூரிய பகவான், குரு பகவான், சுக்கர பகவான் சொல்லி கிரக நிலை இருக்குங்க. இந்த மாதத்துக்கான கிரக மாற்றங்கள்னு பார்த்தா 1ஆம் தேதியே குரு பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறியிருக்கிறாரு. 13/5/24 அன்னைக்கு சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறியிருக்கிறாரு. 24 அன்னைக்கு புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறியிருக்கிறாருங்க. மாத கடைசியில் செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுறாரு. இந்த கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்களை வச்சு இந்த மே மாதத்துக்கான பலன் எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய ரிஷபராசி நண்பர்கள் நம்முடைய பதிவை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க நம்ம சேனலை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இந்த மாதத்துக்கான பலன்னு பார்த்தா எப்போவுமே ரிஷபராசினாவே நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும். யார் என்ன சொன்னாலுமே அவங்களுடைய பின்புலம் என்னென்னு தெரியாமல் யோசிக்காமல் உதவின்னு வந்துட்டால் யோசிக்காமல் செய்யக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறையாவே இருக்குங்க. இந்த மாதம் இந்த வீடு வாங்கிறது, வீடு கட்டுறதுக்கான இடம் வாங்கிறது, அல்லது ஒரு கார் வாங்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சுப செலவுகள் நீங்கள் பண்ணி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய மாதமாகவும் அதுக்குண்டான எதிர்பார்த்த பலன் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க. இந்த மாதத்தில் இதெல்லாம் சக்ஸஸ் ஆயிருன்னு சொன்னாலுமே ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரிய தடை அப்படிங்கிறது தாமதங்கிறது இருக்கத்தான் செய்யும். நீங்கள் இதுக்கெல்லாம் மனம் தளராதீங்க. மனசு சந்தோஷப்படும்படியாக எல்லாமே இந்த மாதம் நடக்க போகுதுங்க. நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எல்லாமே சூப்பராக இருக்கும். இத்தனை நாள் வெளியே கொடுத்து வராத பணமெல்லாம் வசூலாகக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை தொடர்பாக நீங்கள் வந்து வெளியூர் அல்லது வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்கிறனால ஸோ இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் எந்த வேலை செஞ்சாலும் சரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சூப்பராக நல்லா போயிருந்தே இருக்கும். பதவி உயர்வு அதோட நீங்கள் கேட்ட இடத்துல பணி இடம் மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனம் நோகும்படியாக பெரியவங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி ஏதாவது பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்கிடையே இந்த மாதம் ஒரு சின்ன சின்ன புரிதல் இல்லாமல் வரக்கூடிய சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால அதுவுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க. அது ஏன் சண்டை வருதுன்னா யாரோ ஒருத்தர் பேசுங்க. ஒருத்தர் சண்டை பிடிச்சிங்க அப்படின்னாலும் ஒருத்தர் அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்து கொஞ்சம் அந்த சண்டையெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் ஏன் எதனால் அப்படின்னு கொஞ்சம் தீர்க்கமாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதை மட்டும் கவனம் பெறுங்க. பிள்ளைகள் பற்றிய கொஞ்சம் மன வருத்தங்கள் வரும். அதனால் குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டாங்க, குறும்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டு ஏதாவது ஒரு டென்ஷன் வந்து உருவாக்குவாங்க. நிதானமாக எதையும் யோசிங்க, பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய வெற்றிகளை கண்டிப்பாக இந்த மாதம் பெற முடியுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வீடு கட்டுறோம், நிலம் வாங்குகிறோம், அல்லது ஒரு கடை வைக்கிறோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னா எதிர்பார்த்த இடத்துலருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமும் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்க போது. இந்த மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சி நீங்கள் எஃபர்ட் போட்டிங்களோ அதுக்கான பலன் அங்கீகாரம் இந்த மாதம் கிடைக்கும். உங்கள் மனசுக்கு சந்தோஷமான காரியங்களோடு நீங்கள் நினச்ச பதவி, உங்களுக்கு மரியாதை, மேலிடத்துலேருந்து உங்கள் தலைவர்கிட்டருந்து ஒரு பாராட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறனால எந்த மாதிரியான ஒரு பதவி கிடைச்சாலுமே அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணி அதில் திறமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலத்துக்கு இந்த மாதம் ஒரு அடித்தளமாக இருக்குங்க. கலைத்துறையினருக்கு நார்மலாக இருக்குங்க. போன மாதம் இருந்ததோட கொஞ்சம் பெட்டராக இருந்தாலுமே பெரிய அளவில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லைனாலுமே ஒரு நார்மலான முன்னேற்றம் இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய வேலை சம்மந்தமாக நீங்கள் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. கலைத்துறையில் இந்த டெக்னிக்கல் சம்மந்தமாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுங்கிறவங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். உங்கள் கம்பெனியில் மட்டும் இல்லை, வெளியிருந்து கம்பெனியில் கூட உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வேலையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் அந்த மாதிரி இருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக படிக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. மாணவர்கள் விளையாட்டில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. படிக்கிறதுல இட்டு போட்டு அதிகமாக அந்த விளையாடுறது, வெளியே போகலாம், டூர் போகலாம், குளிக்க போகலாம், சைக்கிள் ஓட்டலாம், பைக் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்வம் வந்து அதில் தான் இருக்கும். நீங்கள் படிக்கக்கூடிய படிப்புகள் இல்லாதனால ஸோ அதுவும் வேணும் தான். பட் இருந்தாலும் விளையாட்டில் இருக்கிற ஆர்வத்தை கொஞ்சம் படிப்பில் காட்டினீங்க அப்படின்னா வருங்காலம் நிச்சயமாக நல்லா இருக்குங்க. நண்பர்களே, இது வந்து கிரக நிலை மற்றும் கிரக மாற்றத்தினால நாம் பலன் பார்த்தோம். இப்போ நட்சத்திரங்கள் வாரியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா கார்த்திகை 2, 3 பாதம் நண்பர்களுக்கு இந்த மாதம் குழந்தைகள்கிட்ட கவனமாக எதையுமே பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள்.
அடிச்செல்லாம் வந்து பெருசாக அதை திருத்த முடியாது. அதனால் எதுவும் சொல்லி புரி வச்சா பெட்டராக புரிஞ்சுக்குவாங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் தீரும். உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் வந்து விலகக்கூடிய மாதமே இருக்கும். பணவரவில் திருப்தியாக இருக்கும். இத்தனை நாளாக இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி பிஸ்னஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. அதனால் வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கங்க. ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படா படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மனசில் இருந்த அந்த டென்ஷனெல்லாம் குறைஞ்சி படிப்பில் ஒரு ஆர்வம் ஏற்படும். அந்த படிப்பு சம்மந்தமான கவலைகள் குறையும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு சீனியர் மாணவராக இருந்தாலும் சரி, அதை நல்லா படிக்கிற மாணவர்கள் வந்து ஒரு கைட் பண்ணுவாங்க. இந்த மாதம் ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் அனைவருமே சாமர்த்தியமாக பேசி ஒரு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டோடு செயல்பட்டு பெரிய அளவில் வெற்றியை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். மிருக சீரிசம் 1-2 பாத நண்பர்களுக்கு இந்த மாதம் கடந்த மாதங்களில் கடந்த நாட்களில் இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி ஒரு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு குறைவில்லாத மாதமாகவும், கடந்த காலம் வந்து போன மாதம் கடந்த காலத்துலலாம் வந்து நிறைய மருத்துவ செலவு நிறையா பண்ணியிருப்பீங்க, அதெல்லாமே நீ படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுருங்க. எடுத்த செயல்களில் வெற்றி கிடைக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி மேல் வெற்றி தான் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு பரிகாரம் ஏதாவது இருக்குன்னு சொன்னால், இந்த மாதம் துர்க்கை அம்மன் வழிபாடு நிறையா நீங்கள் பண்ணுங்கள். பொதுவாக குலதெய்வ வழிபாடு செய்வீங்க, என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி, துர்க்கை அம்மன் வழிபாடு, வராகி அம்மன் வழிபாடு, இந்த மாதிரி அம்மன் வழிபாடுங்கிறத நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே குறையும், மனக்கவலைகள் குறையும். இந்த இழுபறியாக இறக்கக்கூடிய அத்தனையுமே வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறதுனால இந்த அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். பரிகாரம்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு, உடல் ஊனமுற்றோருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வர்றது, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறது அப்படிங்கிறது வாழ்வியல் பரிகாரமாக வச்சுக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு பார்த்தா 26ஆம் தேதி 27ஆம் தேதி ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியே போகிறது வர்றது, வண்டியில் போகிறது, நைட்டு பயணம், இதெல்லாமே வந்து கவனமாக இருக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக, வெற்றி நிறைந்த மாதமாக கண்டிப்பாக மாற்றிக்க முடியுங்க. நண்பர்களே, இது வந்து ஒரு பொது பலன் தான். இதில் நீங்கள் இன்னுமே தெளிவான விளக்கம் வேணும், இல்லை வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது அதுக்கான பலன் பரிகாரம் வழிபாடுகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பாக வெற்றி வர முடியும். ஸோ தப்பு இல்லை, செக் பண்ணிக்கங்க. நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த பதிவை நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.